ECE-EC8563 Communication Networks Laboratory. So first experiment on the implementation of error detection or error correction technique. So இதில் வந்து நம்ம எரர் டிடெக்ட் பண்ணுறோம், ஸோ அதேமாதிரி கரெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஹேமிங் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஹேமிங் கோட்ஸ் வந்து ஒரிஜினல் டிசைன் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா 2 பிட் எரர் அது டிடெக்ட் பண்ணும், 1 பிட் எரர் வந்து அது கரெக்ட் பண்ணும். ஸோ இதோட ஸ்டெப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர் ஆஃப் ரிடன்டன்ட் பிட்ஸ்ங்கிறத வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் கேல்குலேட் பண்ணப்புறம் அதோட பொசிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து அதோட வேல்யூஸ், ஸோ அந்த ரிடன்டன்ட் பிட்ஸோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் வந்து நம்பர் ஆஃப் பிட் வேல்யூஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா 2r இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு m+r+1. ஸோ இந்த கண்டிஷன் வந்து எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ ஸோ அப்போ அதான் வந்து நமக்கு அந்த ஆர் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ எம்ங்கிறது வந்து டேட்டா பிட். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 4 பிட் டேட்டா பிட்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4+ ஸோ அந்த ஆர் வேல்யூஸ் நம்ம ஆர் ஈக்குவல் டு 1 ஆர் ஈக்குவல் டு 2 ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது ஸோ எப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆர் ஈக்குவல் டு 3 கொடுக்கும்போது நம்ம கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ 2 power 3 அதாவது 8 இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் 4+3+1 ஸோ அதுவும் வந்து நம்ம 8 தான். ஸோ அப்போ 8 is equal to 8 நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போ வந்து நம்பர் ஆஃப் ரிடன்டன்ட் பிட்ஸ் வந்து 3 பிட்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் ரிடன்டன்ட் பிட்ஸ் வந்து நம்ம என்னென்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து த ரிடன்ட் பிட்ஸ் ஆர் பிளேஸ்ட் அட் த பிட் பொசிஷன்ஸ் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் 2. ஸோ பவர்ஸ் ஆஃப் 2ங்கிறது வந்து ஸோ 2 power 0 ஒன், 2 power 2 டூ, 4, 8, 16. ஸோ அந்த மாதிரி 2 powers of 2 வந்து இருக்கிற வேல்யூஸில் தான் வந்து நம்ம பிட் பொசிஷன்ஸில் தான் வந்து நம்ம ரிடன்ட் பிட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுறோம். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து அதோட வேல்யூஸ் நம்ம கேல்குலேட் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிடன்ட் பிட்ஸ் வந்து எந்தெந்த பொசிஷன்ஸ்லாம் வந்து நமக்கு வேல்யூஸ் 1 கிடைக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ ரிடன்டன்ட் பிட்ஸ் R1 பார்த்தோம் அப்படின்னா அதோட பிட் பொசிஷன்ஸ் வந்து 1, 3, 5, 7, 9, 11. ஸோ இதிலலாம் அதோட வேல்யூஸ் வந்து 1 இருக்கும். ஸோ அதுமாரி R2 பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2, 3, 6, 7, 10, 11. ஸோ இதிலலாம் வந்து அதோட பிட் வேல்யூஸ் வந்து 1 இருக்கும். ஸோ அதுமாரி R4 வந்து 4, 5, 6, 7. ஸோ அதுமாரி R8 பார்த்தோம் அப்படின்னா 8, 9, 10, 11. ஸோ இந்த பிட் பொசிஷன்ஸ்லாம் அதோட ரிடன்டன்ட் பிட்ஸோட வேல்யூஸ் வந்து நமக்கு 1 இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ரிடன்ட் பிட்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஸோ அந்த பொசிஷனில் இருக்கிற பிட்ஸை மட்டும் தான் நம்ம எக்ஸார் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸில் பார்க்கும்போது ஸோ நம்ம அது தெரியும். ஸோ இந்த ரிடன்ட் பிட்ஸ் வேல்யூஸ் வச்சு தான் நம்ம எந்த பிட் பொசிஷனில் வந்து நம்ம எரர் அக்கறா இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம வந்து சி ப்ரோக்ராம் வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ டர்போ சி எடிட்டரில் வந்து நம்ம சி ப்ரோக்ராம் மூலமாக ஸோ எரர் டிடெக்ஷன் அண்ட் எரர் கரெக்ஷன் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ சி ப்ரோக்ராமில் உள்ள ஸோ கோடிங் ஆல்ரெடி நம்ம இதில் காப்பி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ சி ப்ரோக்ராமில் உள்ள ஹெட்டர் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ stdio conio.h. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தா அப்படின்னா ஸோ நம்ம இன்புட்டாக கொடுக்குற டேட்டாக்காக டேட்டா அரே இருக்குது. ஸோ அதுமாரி ரிசீவ் பண்ண டேட்டா இன்புட்டாக கொடுக்குறக்காக ரிசீவ் REC அரே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுமாரி இன்னும் ரிடன்டன்ட் பிட்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக C1, C2, C3 இன்டிஜர் வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுமாரி பேரிட்டிக்காக பிங்கிற இன்டிஜர் வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ கிளியர் ஸ்க்ரீன். ஸோ என்டர் த 4 பிட்ஸ் ஆஃப் டேட்டா 1 by 1. ஸோ நம்ம இன்புட்டாக கொடுக்குற அந்த 4 டேட்டா பிட்ஸையும் வந்து 1 by 1 வந்து நம்ம அரே டேட்டாவில் வந்து அதோடய பொசிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 0, 1, 2, 4. ஸோ அந்த பொசிஷன்ஸில் வந்து நம்ம டேட்டா வந்து வாங்கிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரிடன்டன்ட் பிட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டேட்டா ஆஃப் 6, டேட்டா ஆஃப் 5. ஸோ அந்த பொசிஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம அதுமாதிரி டேட்டா ஆஃப் 3. ஸோ இதிலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம இந்த ரிடன்டன்ட் பிட்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எந்தெந்த பொசிஷன்ஸை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம். ஸோ அந்த எந்தெந்த பிட் பொசிஷன்ஸ்லாம் அதோட வேல்யூஸ் 1 இருக்குதுங்கிறத பேஸ் பண்ணி ஸோ நம்ம இந்த பிட்டெல்லாம் வந்து நம்ம எக்ஸார் பண்ணுறோம். ஸோ டேட்டா ஆஃப் 7 பார்த்தோம் அப்படின்னா பேரிட்டி வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ எல்லா பிட்டையும் எக்ஸார் பண்ணுறது மூலமாக நம்ம பேரிட்டி கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த என்கோட டேட்டாங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணோம்னா ஸோ ரிசீவிங் சைடில் வந்து அந்த மெசேஜ் வந்து எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம திரும்ப இன்புட்டாக அதை வாங்குகிறோம். ஸோ அதை வந்து ஒரு லூப்பில் ஃபார் லூப்பில் கொடுத்து ஸோ நம்ம அந்த ஒரு பிட்டையும் வந்து நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம். ஸோ நம்ம வாங்கின அந்த பிட்டில் வந்து பேரிட்டி கால்குலேட் பண்ணுறோம். அதேமாதிரி ரிடன்டன்ட் பிட்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கால்குலேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த சிங்கிற வேரியபிளில் வந்து அதோடய வேல்யூஸ் ஸோ C3 × 4. ஸோ அந்த பிட்டு பைனரி வேல்யூஸ் வந்து நம்ம சீல வந்து பிட் ஈக்குவலன் டெசிமல் நம்பரை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஸோ அந்த பிட் வேல்யூஸோட மெட்ரல் பண்ணுறோம். ஸோ டோட்டல் வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணுறோம்.
ஸோ இது மூலமாக வந்து சியில் வந்து நமக்கு சிங்கிற வேரியபிளில் வந்து நமக்கு எந்த பிட் பொசிஷனில் எரர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேரிட்டி வந்து செக் பண்ணுறோம். ஸோ நம்ம பேரிட்டி வந்து சேமாக இருக்குது அப்படின்னா ஸோ எந்த எரரும் அக்கர் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அல்லது வந்து மோர் தென் ஒன் பிட் வந்து எரர் அக்கர் ஆயிருந்துச்சு, டூ பிட்ஸ் வந்து எரர் அக்கர் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ அப்பவும் வந்து பேரிட்டி வந்து சேஞ்ச் ஆகாது. பட் ஆனால் இது வந்து ஹேமிங் கோட்ஸ் வந்து டூ பிட் எரர் தான் டிடெக்ட் பண்ணும், ஒன் பிட் எரர் கரெக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து பேரிட்டி வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம சிங்கிள் பிட் எரர் அக்கர் ஆகிருக்கா இல்லை டூ பிட் எரர் அக்கர் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறோம். ஸோ சிங்கிள் பிட் எரர் வந்து அக்கர் ஆகிருந்துச்சு அப்படின்னா பேரிட்டி வேல்யூஸ் வந்து ஒன் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த ரிடன் பிட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணதில் வந்து நம்ம அதோட பிட் பொசிஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைன் அவுட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அந்த பிட் வேல்யூஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து எரர் வந்து கரெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பைனரியில் யூஸ் பண்ணுறதுனால எதிர் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்னாக சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ அதுமாதிரி ஒன்னாக வந்து ஜீரோவாக சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ எந்த பிட்டில் எரர் ஆகிருக்கோ ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஸோ எரர் வந்து கரெக்ட் ஆகிரும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேரிட்டி வந்து சேமாக இருக்குது அப்படின்னு நோ எரர் இஸ் நோ எரர் வெல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா. ஸோ அதே வந்து பேரிட்டி பிட்டில் வந்து நம்ம எரர் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் முன்னாடி நம்ம கம்பைல் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம எதுவும் எரர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக வந்து ஸோ ஃபைல் வந்து சேவ் பண்ணிவிட்டு ஸோ கம்பைல் பண்ணுறோம். ஸோ எரர் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் இப்போ எரர் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ ரன் பண்ணும்போது ஃபஸ்ட் வந்து ஒரு எல்லாமே ஒன் அப்படிங்கிற பிட்ஸ் வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து டூ பிட் எரர் வந்து நமக்கு அக்கர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ ரெண்டு பிட் வேல்யூஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ ரிசீவ் டேட்டாவில் நமக்கு ரெண்டு பிட் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கும்போது ஸோ டூ பிட் எரர் டிடெக்டட் அன்ஏபிள் டு கரெக்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஹேமிங் டிஸ்டன்ஸால் வந்து ரெண்டு பிட் எரர் வந்து டிடெக்ட் பண்ண முடியும். பட் ஆனால் சிங்கிள் பிட்டை மட்டும் தான் கரெக்ட் பண்ணும், சிங்கிள் பிட் எரர் அக்கர் ஆனால் மட்டும்தான் அதால் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து சிங்கிள் பிட் எரருக்கு வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 1001. ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ அப்போ அதுக்குரிய பேரிட்டி பிட்டோட நமக்கு வந்து பிட் வந்து ஜென்ரேட் ஆகி வருது என்கோடட் டேட்டா. ஸோ அதில் வந்து நம்ம வந்து சிங்கிள் பிட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ இந்த சிங்கிள் பிட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி இன்புட்டாக கொடுக்கும்போது ஸோ அந்த எரர் பிட்டை ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஸோ எரர் கரெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எந்த பிட்டில் எரர் அக்கர் ஆகிருக்கோ ஸோ எதிர ஜீரோவாக இருந்தால் ஒன்னாக மாத்திரம், ஒன்னாக இருந்தால் ஜீரோவாக மாத்திரம். ஸோ இப்போ வந்து த்ரீ பிட் வந்து நமக்கு எரர் அக்கர் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ அப்போ வந்து நமக்கு அது வந்து சிங்கிள் பிட் எரராக அக்கர் ஆன மாதிரி தான் ஸோ அது கரெக்ட் பண்ணும். பட் ஆனால் இது இதோட டிஸ்அட்வான்டேஜ் ஸோ த்ரீ பிட் எரர் இதால் டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ், ஹேமிங் மெத்தடோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து எப்படி ஹேமிங் மெத்தட் யூஸ் பண்ணி எரர் டிடெக்ட் பண்ணுறது, எப்படி எரர் கரெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பார்ப்போம். தேங்க்யூ.